வெல்கம் டு விந்திலே சேனல். என்னடா பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் வித்தியாசமாக இருக்குது, என்னோட டிவி பின்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தேர்ட் ஓடிஐ மேட்ச் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்தியா பார்த்தீங்கன்னா சீரியஸாக தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வந்து நல்லா டஃப்பாக ஃபைட் பண்ணாங்க, பட் எனிவேஸ் தோத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. இந்தியா பார்த்தீங்கன்னா த்ரீ நாத் ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓடிஐயில். ஸோ 150 ஃபைவ் போயிடுச்சு. விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் பாண்டியாவும் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்தியா ரெக்கவர் பண்ணிட்டாங்க, வேறு லெவல் பேட்டிங் பண்ணாங்க. சின்னா த்ரீ வந்து பத்துமா பார்த்தாதான் அப்படின்றது தெரியாது, பட் இனிமேஸ் ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் 50 ஓவர்ஸில் கண்டிப்பாக இந்தியா வின் போகணும் அப்படி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் சேர்றா இன்னைக்கு இவரோட எதிராக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தங்கராசு நட்ராசன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சேலம் சென்ற ஒரு நபர் தான். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா கேபிட்டலான கேன்பராவில் மேட்ச் விளையாண்டுருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அவர் வந்து ஓடிஐ விக்கெட் எடுத்தாருங்க, மெய்டன் இன்டர்நேஷனல் விக்கெட் கூட சொல்லிக்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேபிட்டலில் கேன்பராவில் போய் விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அங்கே போய் மாரஸ் லபுச்சேனோட விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய லெஜண்டோட விக்கெட்டே எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் போயிருக்கு. யார் வின் பண்ணுவாங்க, இந்தியா வின் பண்ணுவாங்களா, ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, கிரிக்கெட் அப்படின்ற ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வேர்ல்ட் லெவலே வேறு லெவல் ஸ்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ ஃபேமஸான ஸ்போர்ட்ங்க கிரிக்கெட் அப்படின்றது. அண்ட் அதுலேயும் சொல்ல போனோம்னா நம்ம மெயினாக இந்தியன் கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்போர்ட்ங்க. T20ல வந்ததுக்கு அப்புறமா அண்ட் அதுக்கப்புறமா ஐபிஎல் வந்துச்சு இல்லையா, ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 2008 அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது இந்தியன் கண்ட்ரியில் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்கறத கூட ஸ்டாப் பண்ணிக்காம வெளியே கிரவுண்டில் போய் வரலோ செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய மென்ஸ் விளையாடுறாங்க, நிறைய உமன்ஸ் விளையாடுறாங்க. மென்ஸ் கிரிக்கெட்டுக்குள்ள உமன்ஸ் கிரிக்கெட்டும் கிராஜுவலாக வளர்ந்து வந்துட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கும் எல்லா கிரிக்கெட்லையுமே பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக உமன்ஸ் கிரிக்கெட் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கிற விஷயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வந்தாலும் சரி, நீங்கள் நிறைய வருஷமா கிரிக்கெட் ஃபாலோ பண்ண ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நான் கேட்குற ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களால் ஆன்சரே பண்ண முடியாது. நிறைய பேரால் ஆன்சர் பண்ண முடியாது. மேபி ஒரு 1% ஆஃப் பீப்புளால் ஆன்சர் பண்ண முடியலாம். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் வந்து ஒருத்தர் இருப்பார். ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து பால் போடும்போது அவர் தான் வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்போசிட்ல வந்து நின்றுட்டு இருப்பார். அதாவது நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து பால் போடும்போது அம்பையர் வந்து நின்றுட்டு இருப்பார். ஸோ ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேனுக்கும் நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் நடுவில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதானே பவுலிங் பிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பவுலிங் பிச்சோட லென்த் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 22 yards. ஆனால் ஏன் அந்த பிச்சோட லென்த் வந்து 22 yards இருக்கணும், ஏன் 20 yards இருந்துருக்கூடாதா, 21 yards இருந்துருக்கூடாதா, 30 yards இருந்துருக்கூடாதா, 15 yards இருந்துருக்கூடாதா, அது ஏன் அக்யூரேட்டாக 22 yards வச்சாங்க அப்படின்னு நீங்கள் எனக்காக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பேர் கிரிக்கெட் ஃபேனாக இருக்கலாம், ஒரு 10 வருஷமாக கிரிக்கெட் பார்க்குற ஒரு பர்சனாக கூட இருந்துருக்கலாம், 10 வருஷமாக கிரிக்கெட் விளாட ஒரு பர்சனாக கூட இருந்துக்கலாம். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் தெரியலனா அதுக்கான ஆன்சர் வந்து இந்த விட்டில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட அங்கே ஒரு ஆல் ஒன்று இருக்கும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம யாருக்குமே தெரியாத கிரிக்கெட் பிச்சோட லென்த் வந்து ஏன் 22 yards இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கிரிக்கெட் வந்து முதல் முதல்ல எந்த கண்ட்ரி வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷ் கண்ட்ரி தான், அதாவது இங்கிலாந்து தாங்க. ஸோ நம்ம இந்தியன் கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு தான் வந்துட்டுருந்தோம். ஸோ இங்கிலாந்து வந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்குள்ள இருக்கிற நிறைய மக்கள் வந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து விளையாண்டே இருந்துட்டுருப்பாங்க. ஒரு 2 centuries பேக், ஒரு 200 வருஷம் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கண்ட்ரிலையுமே கிரிக்கெட் அப்படின்ற ஸ்போர்ட் வந்து அவ்வளோக்கு ஃபேமஸாக இருக்காது. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து விளையாண்டுருப்பாங்க. இந்த ரெண்டு டீம் மட்டும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் பிச் இருக்கு இல்லையா, அந்த பவுலிங் பிச்சுக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு யாருமே டிசைட் பண்ணல. ஆனால் டைம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து கிரிக்கெட் அப்படின்ற ஸ்போர்ட் வந்து வேற லெவலில் ஃபேமஸ் ஆகுது. வேற லெவலில் ஃபேமஸாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட் அப்படின்ற ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனால ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் நடுவில் இருக்கிற பவுலிங் பிச் இருக்கு இல்லையா, அந்த பவுலிங் பிச்சுக்கு அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து நாட்டுப்படி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இம்பீரியல் சிஸ்டம் ஆமாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரி எடுத்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபிசிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கோம், 12th படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம். இப்போ எஸ்ஐ யூனிட்ல படிச்சிருப்போம் இல்லையா, இப்போ எஸ்ஐ சிஸ்டம் படி லென்த்தோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர், அந்த அதுக்கப்புறம் எஸ்ஐ சிஸ்டம் படி டைமோட யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்.
இது மாதிரி எஸ்சி சிஸ்டம்க்கே நிறைய யூனிட்ஸ் இருந்துட்டு தாங்க இருந்துருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்ட்ரில இம்பீரியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இம்பீரியல் சிஸ்டம் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபர்லாங்கு, அதுக்கப்புறம் செயின், இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு தான் இருந்துருக்கு இம்பீரியல் சிஸ்டம் கீழே. ஸோ பிண்ட் வந்து எதை குறிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் தாங்க பிண்டாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒன் பின் பார்த்தீங்கன்னா 0.57 லிட்டர்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செயின் அண்ட் ஃபர்லாங் சொன்னா இல்லையா, செயின் அண்ட் ஃபர்லாங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லென்த்தாக மெஷர் பண்ணக்கூட யூனிட்ஸுங்க. செயின் அண்ட் ஃபர்லாங் இந்த ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு மக்கள்லாம் செயின்னா லென்த்துக்கு வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூட ஒரு யூனிட்டாக இருக்கணும், ஃபர்லாங் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் இந்த ரெண்டு பேட்ஸ்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற பவுலிங் பிச்சு இருக்கு இல்லையா, அந்த பவுலிங் பிச்சோட லென்த் வந்து ஒன் செயினோட லென்த் எவ்வளோவா இருக்குமோ அதே லென்த் அந்த பவுலிங் பிச்சோட லென்த்தாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறாங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செயினோட லென்த் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 2012 சென்டிமீட்டர்ஸுங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20.11 மீட்டர்ஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் யார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன் செயின் இஸ் ஈக்குவல் டு 22 யார்ட்ஸ். ஸோ இதனால தான் பவுலிங் பிச்சோட லென்த் வந்து 22 யார்ட்ஸ்வே வந்துட்டுருக்கு அப்படிங்க தெரிஞ்ச கண்டிஷனாக வந்துட்டுருங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால தான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ டு சம் அப், கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டுபிடிச்சனால அந்த இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காரணத்தினால அந்த இம்பீரியல் சிஸ்டமில் லென்த்தோட யூனிட் பார்த்தீங்கன்னா செயினாக இருந்துட்டு இருந்த காரணத்தினால ஒரு செயின் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ். ஸோ அதனால தான் பவுலிங் பிச்சர் லென்த் 22 இயர்ஸாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்கோம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மெயினாக கிரிக்கெட்டோட தீவிர ரசிகர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களால் பெனிஃபிட் ஆயிருவாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களால் அவங்க பெனிஃபிட் ஆயிப்பாங்க, உங்களால் அவங்க கிரிக்கெட் பற்றி எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்றது நான் தெளி தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் சிஷனே கொடுத்துருக்கிறேன். நீங்கள் நான் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபன்னி டாபிக்ஸ் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாபிக்ஸை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி பல விஷயத்தை பற்றி நான் பேசி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை, டேக் கேர்.